ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. ஹோட்டல்ல 1000 ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொன்னவனா அந்த ஹோட்டல் முதலாளி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டார். அங்க காசு இல்லைன்னு சொன்னவன் போலீஸ்க்கு 100 ரூபா லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிடறான். இந்த 3 பேர்ல யார் திருட? 100 ரூபா சாப்பாட்டு 1000 ரூபாய்க்கு வித்த ஹோட்டல் முதலாளியா, இல்ல சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொன்னவனா, இல்ல 100 ரூபாய் லஞ்சமா வாங்கிட்டு தப்பிக்க விட்ட போலீஸ்காரன? குழப்பமா இருக்குல்ல? குழப்பமே வேணாம், இங்க எல்லாருமே திருடனுங்க தான்.